வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமாதேவி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி பேச போகிறோங்க, அதாவது தொப்பை. இது வந்து லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி ரொம்ப பேரை பாதிக்கிற விஷயம்னு பார்த்தோன்னா இந்த தொப்பை தாங்க. இதுக்கு இன்றைக்கி ஒரு சிம்பிளான 3 டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை, டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தேவையில்லை. இது வந்து எப்படின்னு இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தொப்பை எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ கையாட்டுறோம், காலாட்டுறோம், நடக்கிறோம், பேசுகிறோம், எல்லாமே எல்லாருக்குமே பண்ணுறோம். ஆனால் வந்து நம்ம இடுப்புக்கு மட்டும் வேலை கம்மியாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களாகட்டும், ஆம்பளைங்களாகட்டும், லேடிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, நடந்து வருவாங்க, காட்டில் வேலை செய்வாங்க. லேடிஸ் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்புலாம் எங்கள் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து கீழே இருக்கும், நம்ம குடிஞ்சிக்கிட்டே தான் வேலை செய்வாங்க, மாவாட்டுவாங்க, அப்புறம் துணி துவைப்பாங்க, கிணத்துல போய் தண்ணி அரைச்சிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு அந்த எந்த வேலையுமே கிடையாது. நம்ம ஜென்ஸாக இருந்தோன்னா வண்டி எடுத்துகிட்டு தான் வெளியே போகிறாங்க, நடக்கிற வேலை கிடையாது. ஆஃபீஸில் போயும் ஒரு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிற வேலை. இப்போ லேடிஸுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மெஷின், கிரைண்டர் ஆகட்டும், மிக்சி ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், எல்லாமே சுவிட்சை தட்டினாலே போதும், நம்ம உடம்பை குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால வந்து நம்ம வந்து இடுப்பில் வந்து அந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு வந்து அடிப்போஸ் திசுவாக மாறி நம்ம வயிறை சுற்றி அப்படியே டயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆகி அந்த தொப்பை பெருசாகிட்டே வருது. இது வந்து தொப்பை வந்து பெருசானா கூட ஒன்றும் இல்லை, அசிங்கமாக தெரியும். ஆனால் வந்து இது நிறைய நோய்க்கு வேறு காரணமாக இருக்குது. சரிங்க, இதை வந்து எப்படி நம்ம கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து முடிஞ்சால் எக்ஸசைஸ் நல்லா குனிஞ்சு நிமிந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து டைமே இல்லை, காலைல எழுந்திரிச்சோமா, சமைச்சோமா, சாப்பிட்ட சாப்பிடாமையோ, ஆஃபீஸ் ஓடணுமா, திருப்பி வந்தோமா, வீட்டு வேலை பார்த்தோமா, குழந்தைங்களை பார்த்தோமா, இது வந்து எங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னா, நம்ம மூச்சு இழுத்து விடுறது என்ன பண்ணுறோன்னா, நம்ம மூச்சு இழுத்து லங்ஸ் வரைக்கும் தான், இந்த தொராசிக் மசில்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும், அதுக்கு கீழே வேலை செய்யாது. ஆனால் முந்தி காலத்தில் சித்தர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாசியோகம் வாசிப்பயிற்சின்னு பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா மூச்சை நல்லா இழுத்து இழுக்கும் போது என்னாகும்னா வயிறு முன்னாடி வரும், அப்புறம் வெளியே விடும்போது என்னாகும்னா வயிறு நல்லா உள்ளே போகும். இந்த மாதிரி வாசிப்பயிற்சி பண்ணுவாங்க. இதை நம்ம என்ன எப்போ பண்ணணும் அப்படின்னா, காலையில் பண்ணணும், சாயந்தரம் பண்ணணும், வெறுவத்தில் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் கிளம்பி ஆஃபீஸ் போகிறீங்களா, ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இந்த மூச்சு பயிற்சியை பண்ணலாம். இதை எப்படி பண்ணலான்னா, இப்போ நல்லா மூச்சை நல்லா உள்ளே இழுக்குறீங்க, நல்லா மூச்சை இழுக்கும்போது என்னாகும்னா வயிறு நல்லா முன்னாடி வரணும், அப்புறம் நல்லா மூச்சை வெளியே விடுறீங்க, அப்போ வந்து வயிறு நல்லா சுருங்கணும். இப்போ நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா மூச்சை எடுக்கிறோம், அப்போ வயிறு நல்லா வெளியே வந்துருச்சு, அப்போ நல்லா மூச்சை வெளியே விடணும். இப்போ வயிறு உள்ளே போயிடுச்சு. இது நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போதும் சரி, எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இதை நீங்கள் டெய்லியுமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாகும் உங்களுக்கு வந்து பழகிடும். இப்படி நல்லா சத்தமாக மூச்சை இழுத்து விடணும்னு கூட கிடையாது, சாதாரணமாக மூச்சு உள்ளே இழுக்கும் போதே நல்ல வயிறு வெளியே வரணும், மூச்சு வெளியே விடும்போது நல்ல வயிறு உள்ளே போகணும். இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் இந்த வயிறு இருக்கிற சுற்றி இருக்கிற மசில்ஸ்க்கு வந்து நல்ல எக்ஸசைஸ். இதை நீங்கள் முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் சாதாரணமாக உட்காந்துருக்கும் போது கூட பண்ணிக்கலாம். இது அப்படியே உங்களுக்கு பழக்கமாயிடும். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 சொல்கிறேன். இது எப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பால் கலந்து காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக காலையில் நல்லா வெது வெதுன்னு ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் தேன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு இந்த சின்ன துண்டு இஞ்சி,
இதை வந்து நல்லா தோல்சி விட்டு நல்லா நச்சு புழிஞ்சிங்கன்னா அந்த இஞ்சி சாறு வரும். இதை நீங்கள் ஊற்றிட்டு இஞ்சியும் தேனும் கலந்த ட்ரிங்க்ஸு குடிக்கிறீங்க காலையில். இது ரெண்டாவது டிப்ஸு. இன்னும் அடுத்து மூணாவது டிப்ஸ் சொல்கிறேன். இது எப்படின்னா, நைட்டு நீங்கள் சீக்கிரமே சாப்பிட்ருங்க, கொஞ்சம் 7-8 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு படுக்க போக முன்னாடி என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு டம்ளர் வெது வெதுன்னு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கடுக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் கடுக்காய் கலந்து குடிச்சிருங்க, குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. இதை இந்த இஞ்சிச்சாரும் கடுக்காயும் என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடுங்க. இதை வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் இஞ்சி, நண்பர் சுக்கு, மாலையில் கடுக்காய், இது இப்படி சாப்பிட்டுட்டே வர நம்ம வந்து உடம்பு வந்து ரொம்ப இளமையாக ஆயிரும், கிழவம் கூட குமரன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இதை உடம்பு குறையிறதுக்கும் சரி, தொப்பை குறையிறதுக்கும் சரி, இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஜென்மத்துக்கும் உங்களுக்கு தொப்பையே வராது, இது மூலமா பல நோய்களும் உங்களுக்கு வராது, நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா குறையும். இதை நான் நிறைய பேருக்கு சொல்லி ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நானே இந்த டிப்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.